ஹலோ யூஸ், வெல்கம் டு தமிழ் கட்டிடம் சேனல். நான் உங்கள் வினோத்குமார். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு மேற்கு பக்கம் பார்த்த சைட்டில் 22x60 அடி கணக்கில் 3 செட் லேண்ட் ஏரியாவில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு 2 BHK செமி ஃபர்னிஷ் இண்டிவிஜுவல் ஹவுஸ்ங்க. இந்த வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட பிளான் அண்ட் இன்டீரியர் ஒர்க்ஸ் தாங்க. ரொம்பவே பெரிய சைஸ் கார் பார்க்கிங், பெரிய சைஸ் ஹால், 2 மாஸ்டர் பெட்ரூம், அது போக கிச்சன் கம் டைனிங், அதுவும் இல்லாமல் செட்பேக் ஏரியான்னு ரொம்ப ஸ்பேசிஸாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு ரூமுக்கும் சூஸ் பண்ணிக்க இன்டீரியர் காம்பினேஷன் எல்லாமே இந்த வீட்டோட ஸ்பெஷல் தாங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் தமிழ் கட்டிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் அட்ராக்டிவான கலர் காம்பினேஷன் பெயிண்டிங்கில் டார்க் அண்ட் லைட் கலர் பேட்டர்னில் நமக்கு ஆரஞ்ச் மெரூன் ஒயிட் கலர் பெயிண்டிங்கில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக இன்னும் அட்ராக்டிவ் ஆகிறதுக்கு நமக்கு டெக்ஸ்டர் ஒர்க், பார்டர் செலக்ட் பண்ண பார்டர் ஒர்க்ஸ், ஸ்பாட் லைட்டிங், ஆர்ட் ஒர்க்னு ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காகவே நமக்கு பெரிய சைஸில் ஒரு மெட்டல் கேட், டபுள் கலர் பெயிண்டிங்கில் ஸ்டைபிளிசம் யூஸ் பண்ணி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்லேருந்து உள்ள என்ட்ரானா கார் பார்க்கிங், சைஸ் 10x20. இங்கே ஃப்ளோருக்கு ஹெவிலிட்டி பார்க்கிங் டைல்ஸ், ரூஃபில் ஸ்பாட் லைட்டிங், அது போக பார்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி பார்டர் ஒர்க்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஹால்லேருந்து நமக்கு வெளியே பார்க்குறதுக்காக சின்னதாக ஒரு விண்டோவும் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்லேருந்து நமக்கு மெயின் டோர் போகிறதுக்கான என்ட்ரன்ஸ்க்கு நமக்கு சின்னதாக ஒரு பேசேஜ் ப்ரொவைட் பண்ணி அங்கேருந்து மெயின் டோர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் சிங்கிள் டோர் டைப்பாக டீ கூட்டில், அதுவும் ரொம்பவும் யூனிக்கான டிசைனில் லாக்ஸ் அண்ட் எல்லாமே ஹேண்டில்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர்லேருந்து உள்ள என்ட்ரான்னா ஃபாயர், சைஸ் 4x6. இங்கே ஃப்ளோருக்கு கிளாஸ் ஃபினிஷ் செராமிக் டைல்ஸ், ரூஃபில் ஸ்பாட் லைட்டிங், அது போக ஒன் சைட் வாலில் நமக்கு கலர்ஃபுல் வால் பெயிண்டிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து செகண்ட் பெட்ரூம், அது போக லிவிங் ஹால் போகிறதுக்கான ஆக்சசபிலிட்டிஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபாயர்லேருந்து லெஃப்ட் சைட் நமக்கு பெரிய சைஸில் ஓப்பனிங் கொடுத்து அங்கேருந்து லிவிங் ஹால் போகிறதுக்கான ஆக்சிபிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ஓப்பனிங்க்கு உடன் ஃப்ரேம் ஒர்க் டிசைன், அதில் ஸ்பாட் லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட லிவிங் ஹால், சைஸ் 16x16. இங்கே ஃப்ளோருக்கு கிளாஸ் ஃபினிஷ் செராமிக் டைல்ஸ், ரூஃபில் ஸ்பாட் லைட்டிங், அது போக ஹேங்கிங் லைட்ஸ், 2 சீலிங் ஃபேன்ஸ், ஒன் சைட் வாலில் கலர்ஃபுல் பெயிண்டிங், ரூஃபில் வர பார்டர்ஸுக்கு பார்டர் ஒர்க்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ஒன் சைட் கார்னரில் நம்ம டிவி செட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய சைஸில் டிவி கேபினெட், ரொம்பவும் அட்ராக்டிவான கலர் காம்பினேஷன் இன்டீரியர் ஒர்க்ஸோடு நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக நமக்கு ஹாலோட வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய சைஸ் விண்டோஸ் ஒன்று லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால்லேயே நமக்கு பூஜை ரூம் செட் பண்ணுறதுக்காக நமக்கு டபுள் டோர் வச்ச மாதிரி ஒரு பூஜா கேபினெட் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு ஸ்லாப்ஸ் அண்ட் ஸ்பாட் லைட்ஸ் ஃபிட் பண்ணி கீழே பேஸ் கேபினெட்டோட ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து லெஃப்ட் சைட் நமக்கு கிச்சன் கம் டைனிங் போகிறதுக்காக சின்னதாக ஒரு ஓப்பனிங் கொடுத்து அதில் உட்டன் ஃப்ரேம் டிசைன், அதில் ஸ்பாட் லைட்டிங் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குது, அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் கம் டைனிங், சைஸ் 8x16. இது டைனிங் ஸ்பேஸ். இங்கே ஃப்ளோருக்கு கிளாஸ் ஃபினிஷ் செராமிக் டைல்ஸ், வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ, ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் கபோர்ட் அண்ட் வால் கேபினெட், அடிஷ்னலாக நமக்கு ஒரு வாஷ் பேஷனுக்கான செட்டப் நமக்கு ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் ஸ்பேஸ். இங்கே எல் ஷேப் கிரானைட் ஸ்லாப், அதில் சில்வர் சிங்க், அது போக ஒரு சிம்னி, ஒயிட் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் கபோர்ட் ஒர்க்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணி இது ஒரு மாடல் கிச்சனாக நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பேஸ் கேபினெட், வால் கேபினெட், அது போக லாஃப்ட் கபோர்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து வெளியே செட்பேக் ஏரியா போகிறதுக்கான ஆக்சஸ்பிலிட்டி டோர் இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது செட்பேக் ஏரியா. இங்கே வாஷிங் மிஷின் செட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன், போர்வெல் அண்ட் வாட்டர்ஸுக்கான ப்ரொவிஷன் இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து லெஃப்ட் சைடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம், சைஸ் 10x16, மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இங்கேயும் ஃப்ளோருக்கு கிளாஸ் ஃபினிஷ் செராமிக் டைல்ஸ், வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ, ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப் கபோர்ட், கபோர்ட், ஆஃபீஸ் டேபிள், வால் கேபினெட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி ஒன் சைட் வாலில் கலர்ஃபுல் பெயிண்டிங்கும் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக நமக்கு கபோர்ட்லேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கான செட்டப் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இப்போ நாம் பார்க்குறது இந்த ரூமோட அட்டாச் பாத்ரூம். சைஸ் 5x7 வெஸ்டர்ன் க்ளோசட் டைப்ங்க. இங்கே ஃப்ளோருக்கு வெட்டி ஃபில் டைல்ஸ், வால்க்கு டபுள் கலரில் வால் டைல்ஸ், அது போக பிராண்டட் சானிடரி வேஸ் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபாயர்லேருந்து ரைட் சைடு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். சைஸ் 10x16, இதுவும் மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இங்கே ஃப்ளோருக்கு கிளாசி ஃபினிஷ் செராமிக் டைல்ஸ், வென்டிலேஷனுக்காக ரெண்டு பெரிய சைஸ் விண்டோ, ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் கபோர்ட், கபோர்ட், ஆஃபீஸ் டேபிள், வால் கேபினட், அடிஷ்னலாக நமக்கு சீலிங் ஃபேன், ஒன் சைட் வாலில் கலர்ஃபுல் வால் பெயிண்டிங் எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒவ்வொரு ரூமுக்கு சூஸ் பண்ணிக்கு இன்டீரியர் ஒர்க்ஸ் தாங்க. அவ்வளோ சூஸியாக செலக்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. இப்போ நாம் பார்க்குறது இந்த ரூமோட அட்டாச் பாத்ரூம். சைஸ் 5x6, இங்கே ஃப்ளோருக்கு வெட்டிவல் டைல்ஸ், வாலுக்கு வால் டைல்ஸ், அது போக வெஸ்டர்ன் க்ளோசட் டைப் பாத்ரூமாக நமக்கு ப்ரொவைட் பண்ணி பிராண்டட் சானிடரி வேஸ் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளியே பேசேஜ்லேருந்து மேலே ஓப்பன் ட்ரெஸ் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டெப்ஸ் காங்கிரீட்லையும் ஹேண்டில்ஸ் ஹெவி மெட்டலையும் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே பில்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பில்லர்ஸ், துணி துவைக்கிறதுக்கான மேடை, 1000 லிட்டர்ஸில் ஒரு பெரிய சைஸ் டேங்க், துணி காய வைக்கிறதுக்கான ஆங்கில் கம்பிகள் எல்லாமே நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்க ஏரியா கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பாளையத்துலங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் 52 லேக்ஸ். இந்த வீட்டுக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ரிவ்யூ பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் தமிழ் கட்டிடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க.